ஜாக்கிசன் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஸ்பைரல் ஃப்ரம் த புக் ஆஃப் சா திரைப்படத்தினுடைய வீடியோ மட்டும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். சா வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வந்து ஒரு 8 பார்ட் அது 8 பார்ட்டுக்கிட்ட வந்தது. இது வந்து அந்த சீரீஸில் வந்த 9வது படம். இந்த திரைப்படம் வந்து எந்த ஜானரில் எடுக்கப்பட்டதுன்னா ஹாரர் ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம். முக்கியமாக இது வந்து குறைந்த செலவில் நிறைந்த பணம் சம்பாதித்து கொடுத்த திரைப்பட வரிசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து குடூரத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான, அதாவது சில பேருக்கு வந்து தரையில் தீத்தினாலே ஒரு மாதிரி பிடிக்காதுல்ல, அந்த அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மன எரிச்சலையும் உணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்பட வரிசை தான் இது. இது 8 பார்ட் முடிஞ்சுது. இது வந்து 9வது பார்ட்டாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை கிறிஸ் ராக் அண்டு சாமுவேல் ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்தில் டேரன் லைன் வந்து இயக்கியிருக்கின்றார். இவர் வந்து சாவுடைய செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பார்ட்டை இயக்கினார். இது இந்த ஸ்பைரல் படத்தையும் அவர் தான் இயக்கியிருக்கிறார். ரைட். இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? கிறிஸ் ராக் வந்து அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். பொதுவாக வந்து சா படத்தினுடைய பேசிக் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம குற்றம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுருவோம், அதை மூடி மறைச்சிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மூடி மறைச்சதுனால ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான்னா அவன் வந்து இந்த மாதிரியான கொலைகள்லாம் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரமாக ஜிக்ஸா அப்படின்ற ஒரு கேரக்டரை உருவாக்குனாங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து செத்துப்போச்சு. பட் இந்த இதில் யாரா வந்திருக்கா அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு காப்பி கேட்டான ஒரு ஆள் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க. ரைட்டு. படத்துடைய கதை வந்து ஒன்றும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்சோ தெரியாமலும் இல்லை, தெரிஞ்சே செய்த தவறுகள், அதற்கு துணை போனவங்க இங்கே கொடூரமாக கொல்லப்படுறாங்க. முக்கியமாக 4 போலீஸ் ஆஃபீஸர். அதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கொடூர கொலைகளை நம்ம கிறிஸ் ராக் தான் வந்து கண்டுபிடிக்கிறார். கிறிஸ் ராக் உடைய அப்பா தான் வந்து சாமுவேல் ஜாக்சன். ஸோ அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து இந்த கொலகாரனை வந்து தேடணும் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வராங்க. பிகாஸ் கொலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது. இது கிறிஸ் ராக் அண்ட் சாமுவேல் ஜாக்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜிக்ஸா மாதிரியான ஒரு காப்பி கேட்டாக வந்திருக்கான் இல்லையா, அவனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தில் வந்து சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான பேஸ் என்ன, அந்த கொடூரமான ஸ்லாஷரான ஹாரர் ஆன விஷயம்தான் இல்லைங்களா. ஸோ அதை இந்த படத்தில் வந்து திறம்பட செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் புதுசாக இருக்குது, அதாவது இந்த கொலை பண்ணுற ஐடியாஸ் இருக்குல்ல, அதேமாதிரி புதுசாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பொண்ணு வந்து மேலே வந்து மெழுகு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த முகத்தை பா குடும்பம்லாம் அழகாக காமிக்கும் போதே அதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போகுது. அது மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் அந்த நாக்கு கட் பண்ணுற ஃபஸ்ட்டு சீன் இருக்கு இல்லையா, கொடூரம் இது ஒன்று. அதே மாதிரி வந்து பீர் பாட்டிலாம் உடஞ்சி வந்து முதுல சொருகுற அந்த சீன்ஸு உண்மையிலே வேறு லெவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது தோலை உரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதமாக அது எப்படி நடந்ததுன்னு காமிக்கும்பொழுது, அது முக்கியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 நிமிஷத்தில் வந்து தண்ணி மேலே வந்துடும், அதுக்குள்ளே உன் கைவிரல்களை நீ வந்து காப்பாற்றிக்கணுன்னா கைவிரல்கள் போனால் உயிரோட, அதாவது இந்த சா படத்தினுடைய பேசிக்கே என்னென்னா, எதையாவது ஒன்று இருந்தால் நீ புழைக்கலாம், அப்படி நீ இழக்கலைன்னா நீ செத்து போயிடுவே. ஆனால் நம்ம வந்து அந்த இழக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு ஓடும் இல்லையா, ஐயோ 4 இப்போ 10 விரலும் போயிட்டால் நீ புழைச்சிக்கலான்னா நம்மளால் உடனே கொடுத்துட முடியுமா, அதுக்கு அது இல்லாத அளவுக்கு போராடும் இல்லையா, கடைசி நேரத்தில் சரி போனால் உயிரோட இருக்குன்னும்போது எல்லாமே நேரம் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் படத்தில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். புது புது டெக்னிக்ஸாக ஒரு 4 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 8 பார்ட்டுக்கு மேலே பார்த்ததுனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஓ இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன் நம்மளால் ஈஸியாக வந்துட முடியுது. அதே நேரத்தில் நம்ம சேனலில் வந்து இந்த சா படத்தினுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்வே வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி சா படத்தினுடைய ரசிகர்கள் வந்து முக்கியமாக வந்து ஹாரர் அந்த ஸ்லாஷர் மூவிலாம் ரசிகர்கள் வந்து அவசியமாக இந்த திரைப்படத்தை வந்து தவற விடாமல் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதுக்கான எலமெண்ட்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே அசம்ஷன் பண்ண மாதிரியான ஒரு கதை இருக்கணும், நம்மளுக்கு நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் பெரிய ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கொலை செய்யப்படக்கூடிய ஸ்டைல்லாம் வந்து வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5.5. இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் ஃபிலிம். ஹாரர் ஃபிலிம் விரும்புகள் வந்து கண்டிப்பாக அவசியம் பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படம் எங்கே பார்க்கலாம்னா, அமேசான் பிரைமில் இந்தியாவில் இது அவைலபிள் இல்லை, ஆனால் ரெண்டில் நீங்கள் இதை வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்றது இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ வேறு என்ன, இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.